ஹே உன்னதான் உன்னதான் ஏன் கூட பேச மாட்டற நான் என்ன பண்ணேன் அட இருமச்சாவானுக்கு ஈயம்தானே பேர்ச்சமளோ ஏய் என்ன பாஸ் ஆச்சு இந்த புள்ள ஏதோ நம்மள போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு பா இருங்க என்னன்னு கேப்போம் இந்தமா ஏய் எங்கள மாதிரி அழகான பசங்கள நீ பார்த்தது இல்ல இது வரைக்கும் உங்களை விட பேரழகான ஆண்களே நாங்க பார்த்திருக்கோம் ஏன் மித்தால பேர் சம்பளத்தை அதுவும் பைக்ல டபுள் சவுண்ட் வைக்கிறவங்கள இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஏமா பேர் சம்பளம் கொடுக்கற எங்கட பார்த்து ஆச்சரியப்பட்டினா இந்த பேர் சம்பளத்துல ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களுக்கும் சொன்னா வாயடிச்சு போயிருவோ போல எது பேர் சம்பளத்துல கெட்ட விஷயமா அப்படியே கதை விக்கிறீங்க ஊர் ஃபுல்லா வித்துட்டு இருக்கீங்க அத சொல்றதுக்கு முன்னாடி அதுல சில நல்ல விஷயங்கள் இருக்கு அத முதல்ல சொல்லிடுறேன் இப்போ இந்த பேரிச்சம்பழம் தான் வந்து நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை அதிகப்படியாக ஏற்படுத்துதுன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த பேரிச்சம்பழத்தில் ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த நார் சத்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்ம குடலோட இயக்கத்தையும் நமக்கு இந்த மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனையில் இருந்தால் அதில் தீர்வு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இந்த பழங்கள் காய்கறிகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கும் போல நம்ம சாப்பிட்ற சாப்பாடை இந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஸ்லோவாக செரிமானம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற முழு சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கும் அதனால் செரிமான கோளாறுகள் இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட டேட்ஸ் மாதிரியான ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற விஷயங்கள் ரொம்ப உதவி பண்ணும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டா நல்லதுதான்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த பேரிச்சம்பளத்தை எப்படி சாப்பிடணும் எந்த அளவு சாப்பிடணும் அதை பற்றி சொல்லுங்க நான் சொல்கிறேன் நம்ம ஒரு மூணுல நாலு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டு சுத்தமான தண்ணியில் முதல் நைட்டே ஊற போட்டுடணும் அதுக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் அந்த ஊற வச்ச பேரிச்சம்பளம் அந்த தண்ணியை குடித்தோம்னா செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனைக்கெல்லாம் டாட்டா பை பை சொல்ல வேண்டியதான் பாத்தீங்களா பேரிச்சம்பழத்துல நல்லதுதான் இருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேரிச்சம்பழம் கேட்டதுன்னு சொன்னீங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி அதுல இன்னும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் சொல்லுங்க அது என்னன்னா இந்த டேட்ஸ்ல எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்கும் அதுலயும் குறிப்பா காப்பர் மெக்னீசியம் செலினியம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளோட போன் எலும்பு இருக்குல்ல எலும்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்டோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போன் சம்மந்தமான சில பிரச்சனைகளாம் இருக்குது அந்த பிரச்சனைகள் கூட இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை நெடுநாள் சாப்பிட்டோன்னா தீர்வு கொடுக்கும் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் கூட சொல்கிறாங்க குறிப்பாக குழந்தைகள் வந்து அவங்க வளர்கிற பருவம் இருக்குல்ல அந்த பருவத்தில் அந்த டேட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படியாக கொடுத்தோம்னா அவங்களோட போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்பா சாமி இந்த பேரிச்சம்பளத்துல இருக்க நல்லதெல்லாம் சீக்கிரம் சொல்லுங்க எப்ப கேட்டதா சொல்வீங்க எனக்கு காலேஜுக்கு வேற டைம் ஆயிடுச்சு ஏன் பாஸ் இந்த பிள்ளை முரட்டு நெகட்டிவ் வைப்பா இருக்கும் போலயே ஆறு மாசமா நம்ம இந்த ஏரியாக்கெல்லாம் பேரிச்சம்பளம் வித்துக்கிட்டு தெரியும் ஒரு ஸ்கூல் காலேஜ் கூட நம்ம பார்த்தது இல்லை ஆனா இது காலேஜுக்கு டைம் ஆச்சுங்குது இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு சொல்லி தெரியுவாங்கல்ல அந்த கேங்கையா இங்க வாருமா 100 கிராம் பேரிச்சம்பளத்தில் நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய செலினியம் பொட்டாசியம் மெக்னீசியம் காப்பர் மினரல்ஸில் 15% கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய விட்டமின் சி அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு 5 கிராம் ப்ரோட்டீனு எல்லாமே இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கு ஏங்க நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஆச்சு பேரிச்சம்பளம் பற்றி நல்லதே சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டது எப்போ தான் சொல்வீங்க நீங்கள் என்ன வச்சு அதிகமா இருக்கும் அப்போ சுகர் லெவல் கரெக்டா மெயின்டைன்ல இல்லாதவங்க டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாம் அதிகமா இருக்கும் அப்போ சுகர் லெவல் கரெக்டா மெயின்டைன்ல இல்லாதவங்க டயபிட்டிஸ் டாக்டரே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பேரிச்சம்பழத்துல கேலரிஸோட அளவு அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துட்டோம்னா 314 கிலோ கேலரிஸ் வரைக்கும் இருக்கும் ஓவர் குண்டா இருக்கிறவங்க உடல் எடை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டே அவங்கள அறியாமே அவங்களோட உடல் எடை அதிகரிக்க நிறையா சான்ஸ் இருக்குது இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் இருக்கிறவங்களாம் இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும் ஏன்னா அதில் எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது குறிப்பாக பொட்டாசியம் அப்படிங்கிற மினரல்ஸுமே அதிகப்படியாக இருக்குது அதனால் அவங்கள அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் 100 கிராம் சொல்கிறோம் அதுக்குன்னு ஒரு நாளைக்கு 100 கிராம் அப்படியெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 அதிகபட்சம் 4 தான் எடுத்துக்கணும் அதுக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா ஆபத்தா போயிடும் அண்ணா நீங்க பேச பேச இவர் 5 பேரிச்சம்பளம் சாப்பிட்டாருன்னு நீங்க அந்த பேரிச்சம்பளத்தை அந்த வெள்ளத்துல கொடுங்க அம்மா இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு இந்த பேரிச்சம்பளத்துல நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் பதிலா ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தோம்னா அவ்வளவு நல்லது அண்ணே நீங்க பேச பேச எனக்கும் இந்த பேரிச்சம்பளம் சாப்பிடணும் போல இருக்குண்ணே ஆனா என்கிட்ட பழைய பாத்திரம் எதுவும் இல்லையே காசு வேணா இருக்கு அதுவும் ஜிபேல தானே இருக்கு ஜிபேல வச்சிருக்கீங்களா
ஓ இருக்கே எங்க ப்ரோ இங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா சேனலுக்குள்ள போகும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.